அதற்கு ஸ்தோத்திரம். தியத்திரா சபையை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தியத்திரா சபையில நான் வாசிக்கிறேன் கேளுங்க, 21வது வசனம். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. அம்மன், ஹாலேலூயா. எனக்கு அன்பான ஜனங்களே, அதாவது வேசித்தனம் என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமில்லாத அருவறுப்பான காரியங்கள் தான் வேசித்தனங்கள். அம்மன், அப்படிப்பட்டதான காரியங்கள் சபைகளிலே நடக்காதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவள் மனம் திரும்பும்படியாய், அந்த வேசித்தனத்தை விட்டு மனம் திரும்பும்படியாய் தவணை கொடுத்தேன் என்று இங்கு சொல்கிறார். ஆனால் அப்படி கொடுத்தும் அவள் வந்து என்ன பண்ணவில்லையா, மனம் திரும்பறதற்கு விருப்பமில்லை. அமேன். நிறைய பேருக்கு பார்த்தீர்கள், ஆனால் தங்கள் பாவத்தை விட்டு, தங்கள் வேசித்தனம் என்றால் என்ன, பாவத்தை கூட குறிப்பிடலாம். அமேன். தங்கள் பாவங்களை விட்டு விட அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. சபைகளில் உள்ள மக்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறார், தவணை கொடுக்கிறார். எப்படிப்பட்டதான தவணை கொடுக்கிறார், கடைசி காலமாகிய இந்த காலத்திலே சில தவணைகளை கொடுக்கிறார். டியூ மாதிரி இத்தனை மாசம் கட்டினீங்கன்னா இந்த டியூ முடியுன்ற மாதிரி, இத்தனை மாசத்துக்கு உனக்கு தவணை கொடுக்கிறேன், இத்தனை நாட்களுக்கு உனக்கு கொடுக்கிறேன் என்று அவர் தவணை கொடுத்தும் தங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பாதிருக்கிறார்கள். யார்? விசுவாசிகள். ஆமென், ஹல்லேலூயா. அதை தான் இந்த வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். அம்மன், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான ஜனங்களே, 22வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி, 23வது வசனம், அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன், அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். அம்மன், ஹல்லேலூயா. இந்த 22வது வசனத்திலையும் 23வது வசனத்திலையும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்படியே அந்த மனதில்லாதவர்களை என்ன பண்ணுவாராம், இன்னும் அதிகமாய் அவர்கள் மனம் திரும்பாவிட்டால் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்துல தள்ளி விடுவாராம். எனக்கு அன்பான ஜனங்களே, தேவன் ஒருவனை உபத்திரவத்துல தள்ளி விட்டாரானால் அது லேசானதாய் இருக்காது. அம்மன், சாத்தான் நம்மளை உபத்திரவத்துல தள்ளி நாம் ஜெயம் ஆண்டோருக்குள்ள ஆண்டோராகி இயேசு கிறிஸ்துக்குள்ள ஜெயம் எடுப்பது பெரிய பாடான இந்த காலத்துல ஆண்டவரே நம்மளை உபத்திரவத்துல தள்ளுவாராம். அப்படியானால் எனக்கு அன்பான ஜனங்களே, இந்த கடைசி காலத்திலே உங்கள் தேவகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் பாவத்தின் நிமித்தம், உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம், உங்கள் வேசித்தனத்தின் நிமித்தம் நீங்கள் மனம் திரும்பாவிட்டால், அதாவது மனம் திரும்ப கூட உங்களுக்கு விருப்பம் இல்லையா, அப்படி விருப்பம் இல்லாதவர்களா இருந்தீர்களானால் உங்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளுவேன் என அவர் குறிப்பிடுகிறார். அம்மன். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய பிள்ளைகளையும் அவர் கொள்ளுவேன் என்று இங்கு குறிப்பிடுகிறார். அதுதான் அவர் அக்கினி ஜுவாலை போன்ற எரிகிற கண்களை உடையவராய், அவர் கோபம் உடையவராய் இந்த வசனங்களிலே குறிப்பிடுகிறார். அம்மன். இந்த தியத்திரா சபையிலே அப்படியாய் ஆண்டவர் அக்கினி ஜுவாலையாய் பேசுகின்றார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, 24வது வசனம், தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகி உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். 25வது வசனம், உங்களுக்குள்ளதை நான் மறுமளவும் பற்றி கொண்டிருங்கள். அம்மன், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான ஜனங்களே, இந்த 24வது வசனத்திலையும் 25வது வசனத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன குறிப்பிடுகிறார், அதாவது இந்த போதகத்தை, இந்த கடினமான இந்த போதகத்தை நீங்கள் பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள், சாத்தான் உங்களை எப்படி பாவத்துக்கு அழைத்து கொண்டு போகிறான், அதனுடைய ஆழங்கள் என்ன என்று உங்களுக்கு தெரிவதில்லை. எப்படி ஆழங்கள் சாத்தான் எப்படி பாவத்துக்கு ஆழமா கொண்டு போறானா, நிறைய டிவி பாக்குறது, சீரியல் பாக்குறது, சினிமா பாட்டு கேட்கறது, சினிமா சாங் கேட்கறது, சினிமா பாக்குறது போன்ற இது போன்ற ஆழங்களின் நிமித்தம் அவன் அதிகமா என்ன பண்ணுகிறான், ஜனங்களை வேசித்தனத்துக்கும்
பிற பாவங்களுக்கும் அவன் ஆழமாக அழைத்து செல்வதை மக்கள் அறியாமல் போகிறார்கள். அம்மே, அதை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு, அதை அறிந்து கொள்ளாதவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி காலத்துல அவர் என்ன சொல்கிறார், உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் நான் சுமத்த மாட்டேன். அம்மேன், சாத்தானுடைய ஆழங்களை புரிந்து கொள்ளுங்கள், பாவத்தை விட்டு விடுங்கள். வேறொரு பாரத்தையும் நான் உங்கள் மேல என்ன பண்ண மாட்டேனா, சுமத்த மாட்டேன். நான் வரப்போகிற காலம் கடைசி காலமாகிய இந்த காலத்திலே அதிசீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொல்லி போயிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரத்துக்குள்ள என்ன சொல்றார், உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் என இங்கு குறிப்பிடுகிறார். அதான், நான் வரக்கூடிய காலம் சமீபம், நீங்கள் உங்களுக்குள்ளதை, உங்களுக்குள்ளதான இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு நல்ல சுபாவத்தை உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாய் நீங்கள் உங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருங்கள் என கண்பான விசுவாசிகளே. அம்மன் ஹாலேலூயா. அப்படித்தான் ஆண்டவர் இங்கு குறிப்பிடுகிறார். அப்படி நீங்கள் பற்றி கொண்டிருந்தால் என்ன சொல்கிறார, என்ன தருகிறாராம், 26வது வசனம் 27வது வசனத்தையே நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஹாலேலூயா. நான் எப்படி ஜெயம் கொண்டு என் பிதாவினிடத்தில் அதிகாரத்தை பெற்றேனோ அது போல நான் ஜெயம் கொள்கிறவன், முடிவு பரிந்த ஜெயம் கொண்டவன் என்ன பண்ணுவாராம், நான் அதிகாரம் பெற்றது போல உனக்கும் நான் அதிகாரங்களை கொடுப்பேன், ஜாதிகள் மேலே உனக்கு அதிகாரத்தை கொடுப்பேன் என இங்க குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, 27வது வசனத்துல பாருங்க, அவன் இருப்பு கோளால் அவர்களை ஆளுவான். அப்படி ஜெயம் கொண்டவன் எப்படி ஆளுவானா, இருப்பு கோளால் ஆளுவானா, அவங்களெல்லாம் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள் என 27வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மா ஹல்லேலூயா. வாசிக்கிற திரும்பவும் கேளுங்க, 27வது வசனம், அவன் இருப்பு கோளால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். அம்மா ஹல்லேலூயா. 28வது வசனத்தை பாருங்க, விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் என கர்த்தர் இங்கு குறிப்பிடுகிறார். அம்மேன், இந்த கடைசி காலத்துல நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்வது மிக மிக கடினமான ஒரு காலம். அம்மேன், நல்ல காலமானால் நல்ல காரியங்கள் உள்ள இடங்களானால் பிழைத்து கொள்ளலாம். ஆனால் இந்த நகரங்களிலே, இந்த கடைசி காலத்திலே, இந்த அழிவின் பாதையிலே நான் இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே வாழ்கின்ற நாம் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் பிறர் வந்து அந்த பரிசுத்தத்தை கலைக்கக்கூடியவர்களை பக்கத்துல வருவார்கள். அம்மேன். எப்படிப்பட்டவர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மளை நாம் பாதுகாக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து, அவரிடத்திலிருந்து என்ன பெற்றுக்கொள்ளலாம், விடிவெளி நட்சத்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். பாவத்தை வெல்லும் பொழுது நட்சத்திரத்தை போல ஸ்டார், சூப்பர் ஸ்டாராக நீங்க பிரகாசிப்பீர்கள். அம்மன் ஹல்லேலூயா. அதை தான், விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் என ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இங்கு சொல்கிறார். 29வது வசனத்துல முடிக்கிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்று. அம்மன், இதற்கு அர்த்தம் என்ன என கண்பானவர்களே, ஆவிக்குரிய காதுகளை உடையவர்களாய் இருங்கள். அம்மன் ஹல்லேலூயா. காதுல போன், செல்போனோட அந்த மைக்கை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அடுத்தவங்க பேசுறது கூட உங்களுக்கு காதுகளிலே கேட்பதில்லை. அதுதான் கடைசி காலங்களிலே யாருடைய காதுகளிலும் தேவ சத்தம் துணிப்பதில்லை. எல்லாருமே மைக் வச்சிருக்காங்க காதுல. அம்மன் ஹல்லேலூயா. என கண்பானவர்களே, காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன். ஏன் இத்தனை வாட்டி ஆண்டவர் அதிகமான முறைகளிலே வெளிப்படுத்தல் அதிகாரத்திலே சொல்கிறார் என்றால், இந்த கடைசி காலத்திலே உங்கள் காதுகளில் உள்ள மைக்குகளை எடுத்து போடுங்கள் என அவர் குறிப்பிடுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேளுங்கள், கேட்கும்படியாக ஆவிக்குரிய உங்கள் காதுகளை திறந்து வையுங்கள், ஜெயம் பெறுங்கள், விடுவெளி நட்சத்திரத்தையும் இருப்பு கோளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். தியேத்திரா சபையில் உள்ளவர்கள் விழிப்புடனும் பரிசுத்தத்துடனும் பரிசுத்தமான வாழ்க்கையுடனும் ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். அம்மன் ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.